அலமது ரபில் அலமீன் ஒசலாத் ஒசலாமின் அல்லா ரசூலி அமீன் நண்பர்கிணிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு திருமண தகவல் தொடர்பு நிலையம் வைத்திருக்கின்ற நண்பர் ஒருவர் சமீபத்தில் என்னை சந்தித்தார் இப்போ இன்றைக்கி தான் வந்து மணமகன் மணமகளையெல்லாம் போயெல்லாம் பார்க்கறது இல்லை எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடுது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய புகைப்படம் அவங்க அவங்க சம்பளம் அவங்க எதிர்பார்க்கின்ற தகுதி எல்லாமே கொடுத்துட்றாங்க அப்போ அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்து பதிவு செஞ்சார் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அதிகமாக அவர் வந்து இஸ்லாமிய திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்போ அவர் சொன்னார் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரோட்டை அனுப்பும்போது குடிப்பழக்கம் அப்படின்றத பற்றிலாம் ஒரு பெருசாக நாங்கள் வந்து பேசுனதில்லை ஆனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கேள்வியே வச்சுட்டுருக்கோம் வச்சுருக்குறோம் குடிப்பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு அந்த பையன்ட்டை நாங்கள் என்ன செய்கிறோம் கேட்குறோம் முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க மணமகள்கள் அந்த பெண் வந்து என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக நிராகரிச்சிருவாங்க ஆனால் இன்றைக்கே நடக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மது பழக்கம் அப்படிங்கிறதுல பையங்க ஃபில்லப் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வீக்கெண்டு அதாவது வார இறுதியில் நண்பர்களோடு சிறிது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் யார் மாப்பிள்ளையாக போகிற பழக்கம் உள்ளவரான் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கலாம் அப்போ அந்த பெண்ணு வேணான்னு சொல்லிடுவான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பெண் என்ன பார்க்குறான்னா அதை விடுங்க குடிப்பழக்கத்தை விடுங்க அது என்ன வீக்லி ஒன்று தானே போகிறாருங்க இப்போ இந்த காலத்தில் யார் தான் போகாமல் இருக்கிறாரு என்ன படிச்சிருக்கிறான்னு பாருங்கள் என்ன சம்பாதிக்கிறான்னு பாருங்கள் சொந்த வீடு இருக்கிறான்னு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருப்பார் என்ன கலராக இருப்பார் அதை பாருங்கள் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க பெண்களே கேட்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் ஆக அன்பானவர்களே சமுதாயம் எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் இன்னொரு நண்பர் ஒரு தகவலை பகிர்ந்துக்கிட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மணமகன் தேடுகின்றேன் அந்த மணமகன் தேடுவதில் வந்து ஒரு நிபந்தனையை குறிப்பிடுறார் என்ன நிபந்தனை குறிப்பிடுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மணமகன் தொழுகியாளியாக இருக்கணும் ஒரு சாதாரணமான விஷயம் தானே மினிமம் அதாவது முஸ்லீம்னா தொழுகு இருக்கணுமா இல்லைங்களா ஆக அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இப்போ எனக்கு வந்து வரப்போகிற மருமகன் வந்து தொழுகையாலேயா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் வரக்கூடிய அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தொடமாட்டோம் அப்படிங்கிறாங்க எண்ணற்ற மணமகனுடைய விவரம் வருது அப்புறம் கடைசியில் அவர் எந்த அளவுக்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாயிட்டார் அப்படின்னா இப்போ தொழுகை காலம்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழுக பைய தொழுகக்கூடிய பையங்களை தேடுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் அவர் இறங்கி வர்றார் இறங்கி வந்து என்ன தெரியுமா போட்டார் ஜும்மா தொடரியவராக இருந்தால் போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவலை ஒன் பகிர்ந்து கொண்ட அதான் வளைகுடா நாடுகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் கூட ஐந்து நேர தொழுகியலாக இல்லை தொழுகியாளியாக இல்லை அதில் ஒரு பையன் கூலாக சொல்கிறான் நான் எப்பாவது வந்து என்ன செய்வேன் ஜும்மாவுக்கு போவேன் ஆனால் நல்லா சம்பாதிக்கிறான் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவன் மிகப்பெரிய முஸ்லீம் ஊரை சார்ந்த பையன்தான் அவன் ஆனால் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஆக அன்பானவர்களே சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அபாயகரமான அறிகுறிகள் இவை ஒரு கடற்கரை கிராமம் பெரிய முஸ்லீம் பாரம்பரிய ஊர் அந்த ஊரில் இருந்து ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணார் நீங்கள் வந்து பெற்றோர்கள் மத்தியில் உரையாற்ற வேண்டும் அப்படிங்கிறாரு அப்போ நான் கேட்டேன் சரிங்க என்னங்க பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இந்த போதை மருந்துக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும் ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள முக்கால்வாசி பேர் எல்லாருக்குமே இந்த போதை மருந்துக்கு அடிமை ஆகிட்டாங்க பெற்றோர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன செய்கிறதுனே எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய குடும்பங்களில் தாய் வந்து மகன்களுக்கு ஆதரவாக இருக்கிறாள் இதை பெரிய டேஞ்சரஸான பாயிண்ட் என்னென்னா அம்மாவுக்கு தெரியாமல் பையன் தப்பு பண்ண முடியாது ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரிய வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக அப்பாட்டை சொல்லுமா இல்லைங்களா இப்போ குடும்ப தலைவன் சொல்லி திருத்தணுமா இல்லைங்களா அப்போ இவன் என்ன பண்றா சரி ஏதோ கேட்குறான் ஏதோ போகிறான் ஏதோ போக போக சரியாயிடுன்னு சொல்லி இவளே என்ன செய்கிறாள் காசு கொடுக்குறா கொஞ்ச நாளில் சில ஆண்டுகளில் அந்த படத்தை முத்தி விடுகிறது அதுக்கப்புறம் வந்து முதல்ல ரிக்வஸ்ட் பண்ணி காசு கேட்டவன் அப்புறம் மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் திருட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை களவாடி விட்டு வெளியிலே போய் அவன் வந்து த தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவன் ஆளாகிறான் என்பதை நான் பார்க்கின்றோம் அப்போ அந்த விழாவில் காவல்துறையை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரியை கூப்பிட்டு பேச வைக்கிறார் எனக்கு அந்த கூட்டத்தில் கலந்து நானும் பேசிவிட்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கு கூட எனக்கு அந்த அதிர்ச்சி நீங்கவில்லை ஆக அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் ரொம்ப படிக்கிற பையனாக இருப்பான் இப்போ இந்த பூனையும் பால் குடிக்குமா கூட நீங்கள் நினைப்பீங்க ஆனாலும் கூட அப்படி அலட்சியமாக இருக்காதீர்கள் அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத பாருங்க அவனுடைய நண்பர்கள் என்னன்னு பாருங்கள் அவன் ஓய்வு நாட்களை எப்படி கழிக்கிறான்னு நீங்கள் பாருங்கள் குறிப்பாக ஃபோனை வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறான் அப்படிலாம் பாருங்கள் ஏன்னா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலின் அர் ஐயத்திகை அப்படிங்கிறாங்க பேசலாட்சார்கள் உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் எனவே வீட்டு தலைவன் மட்டும்தான் விசாரிக்க வேண்டும் என்பதில் தலைவனுக்கு பல விஷயம் தெரியாது ஆக இருக்கக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளோடு மிக நெருக்கமாக இருக்கின்றீர்கள் அதிகமாக கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் ஆகவே பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறந்த சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையை அவனுக்கு அமைத்து தர வேண்டும் என்று சொன்னால் அந்த போதை பழக்கத்திலிருந்து மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டியது மக்களை அதில் சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தார் மீதும் கடமை என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆக எல்லாம் வல்ல இறைவன் நல்ல பழக்கங்கள் உள்ள மக்களாக நம்முடைய பிள்ளைகளை காக்குவானாக தீய நண்பர்களிடமிருந்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவானாக குறிப்பாக போதை பழக்கத்திலிருந்து மது பழக்கத்திலிருந்து நம்முடைய வாரிசுகளை காப்பானாக எல்லாமல இறைவன் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தருவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை